ஓம் நமோ வெங்கடேஷாய. தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷனில் ஒன் டே பேக்கேஜ் டூரா கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற நவக்கிரக பரிகார ஸ்தலங்களுக்கு ஒரே நாளில் அழைச்சிட்டு போயிட்டு வராங்க. இது எப்படி ஆன்லைனில் புக் பண்ணணுங்கிறது பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ கமெண்ட் செஷனில் பின் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நவக்கிரக கோயில்களுக்கு போயிட்டு வந்தேன். ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து ஷேர் பண்ணுறேன். நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். பேக்கேஜ் டூர் புக் பண்ண உடனேயே உழவன் எக்ஸ்பிரஸில் சென்னையிலேருந்து கும்பகோணம் வழியாக தஞ்சாவூர் போகுது. அதில் ட்ரெயின் டிக்கெட் போட்டுட்டோம். போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறமா பர்த்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. வரத்துக்கு புக் பண்ணும்போதே கன்ஃபார்ம்டு டிக்கெட் தான். ரூம் எதுவும் நாங்கள் போடலை. நாங்கள் சேம் டேவே ரிட்டர்ன் ஆனதுனால கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனில் விஐபி லான்ஜ் இருக்குது. நம்ம அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். காமன் ஹால் இருக்குது. நான் ஏசி தான் அது. லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக பாத்ரூம் ஃபெசிலிட்டி, டாய்லெட் இருக்குது. ஓரளவுக்கு நீட்டாகவும் இருக்குது. நேரில் போய் பார்த்தேன். நீங்கள் பஸ்ஸில் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆகிறீங்க அப்படின்னா அங்கே கூட 30 ருபீஸ் பே பண்ணி பாத்ரூம் நீட்டாக அங்கே கூட இருக்குது. அங்கேயும் குளிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் முதல் நாளே வந்துட்டீங்க அப்படின்னா ரூம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு ஹோட்டல்ஸ் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலும் கமெண்ட் செஷனில் கேளுங்கள். நாளை காலக்கு ட்ரெயின் ரீச் ஆச்சு. காமன் நெட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக அங்கே லக்கேஜ் இருக்குது, பட் நாங்கள் போடலை. ஏன்னா கொஞ்சம் தான், ஒன் டே ட்ரிப் தாங்கிறதுனால பெருசாக லக்கேஜ் எதுவும் இல்லை. அங்கேருந்து ஆட்டோவில் அங்கே 24 மணி நேரம் ஆட்டோ கிடைக்கும். 60 ரூபாய் கேட்குறாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வரத்துக்கு. மன்னார்குடி பஸ் எல்லாம் நிற்கிற சைடு எங்கேன்னு சொல்லிட்டு கேட்டால் அங்கே வந்து ஆட்டோக்கார் இறக்கி விட்டுறார். அங்கே தான் இந்த புக்கிங் கவுண்டர் இருக்குது. ஆக்சுவலாக ஆஃப்லைன் கிடையாது, இது ஆன்லைன் மட்டும்தான். ஏசி பஸ் இருக்குது, இது ஏசி பஸ். நான் ஏசி பஸ் இருக்குது, இனிமேட்டுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஏசி பஸ் புக்கிங்லாம் முடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் ஏசி பஸ் நம்ம புக் பண்ண எஸ்எம்எஸ் காமிச்சா போதும், பிரிண்ட் அவுட் தேவை கிடையாது. ஜஸ்ட் அந்த எஸ்எம்எஸை பார்த்துட்டு 3 டிக்கெட் கொடுக்குறாங்க. நாங்கள் நான் ஏசி தான் புக் பண்ணியிருந்தோம். 750 ருபீஸ்க்கு 250, 250, 250 சொல்லிட்டு 3 டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. அது பத்திரமாக வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது 4:45 போல் நாங்கள் போகிற நான் ஏசி பஸ் வந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் ஊர் கும்பகோணம். நான் படித்தது எல்லாமே தஞ்சாவூருங்கிறதுனால பழக்கப்பட்ட ஊர் தான். ஸோ எதுவும் புதுசு இல்லை. இந்த நவக்கிரக கோயில்கள் கூட கோவிடுக்கு முன்னாடி நிறைய தடவை போயிருக்கோம், சேம் டேவே, ஒன் டேலேயே. பட் கொஞ்சம் டைம் கேப்புக்கு அப்புறம் நவக்கிரக கோயில்கள் அட் அ டைம் போகிறது இப்போ தான் அப்படிங்கிறதுனால ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. பஸ்ஸை பார்த்தோன்னே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஆக்சுவலாக நம்ம புக் பண்ணும்போதே சீட் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் எனக்கு கன்வீனியண்ட்டான அவைலபிலிட்டி இருக்கிறத பொறுத்து சீட் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். பட்டு எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சீட் தான் கிடச்சிது. எங்களுக்கு அலாட் ஆகியிருந்தது, வேறு சீட் தான் கொடுத்துருந்தாங்க. பட் நாங்கள் ஆர்கியூ பண்ணலை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே எஸ்எம்எஸ் வந்துகிட்டே இருக்கும், ரிமைண்டர் எஸ்எம்எஸ். அண்டு கிளம்புறதுக்கு முதல் நாள் கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்கள் ட்ரிப் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. அகைன் நீங்கள் வந்து டிக்கெட்டை நம்ம கையில் வாங்கிக்கணும். அந்த டிக்கெட் ரொம்ப முக்கியம். பஸ்ஸு ஏறுறப்ப கூட பெரியவங்கெல்லாம் ஏறுவாங்கன்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஃபுட்போர்ட் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க எக்ஸ்ட்ராவாக, ஏன்னா படி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குது பஸ்ஸு. குடிக்கிறதுக்கு அன்லிமிட்டடாக தண்ணி கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா வெயில் காலம் இல்லையா. பட் இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஏசி பஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அனல் இருக்குது. ஸோ குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. சார்ஜிங் பாயிண்ட்டு பஸ்லேயே இருக்குது. பஸ்ஸு நீட்டாக இருக்குது. சீட்டு ரொம்ப ஸ்பேஷியஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் கன்வீனியண்ட்டாக இருந்தது. முட்டி இடிக்கலை மொதல் சீட்டில். லக்கேஜும் மேலே வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதை அரேஞ்ச் பண்ணுறவர் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் அவர் சொல்கிறாரு. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி ட்ரிப் எல்லாம் அனுப்பிச்சு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அவர் உடனே அடுத்து ஏசி பஸ்க்கு போயிட்டு அவர் கூட வரமாட்டார். பட் த்ரூ அவுட் தி ஜேர்னி ஒரு கைடு வராங்க, 2 ஹெல்பர்ஸ் வராங்க. ஈவன் நம்ம தண்ணி கேட்டால் கூட தண்ணி பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க போய் முன்னாடி தான் தண்ணி இருக்கும், அதை பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறாங்க. எத்தனை பேர் கேட்டால் கூட முகம் சுளிக்காம. 5 மணிக்கு ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, பட் 5:30 ஆயிடுச்சு கிளம்புறப்போ. ஓரளவுக்கு வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இருந்தாலுமே நமக்காக மற்றவங்க வெயிட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கரெக்ட் டைமில் வந்துடுறது சீக்கிரமாக எல்லா கோயில்களையும் பார்க்குறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த ட்ரிப்லையே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா எல்லா கோயில்களுமே ஸ்பெஷல் தர்ஷன். எங்கேயுமே நார்மல் க்யூவில் போகிறதோ இல்லை வெயிட்டிங் பண்ணி போகிறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாம் டைரக்ட் என்ட்ரி தான். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆனோன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பேக் கொடுக்குறாங்க. அது ஒரு துணிப்பை தான். அது உள்ள இந்த ட்ரிப்பை பற்றின ஒரு பேம்ஃப்லெட் இருக்குது.
ஒரு கேப் தராங்க. எந்த கோயில்களுக்கு நம்ம இறங்கி போகிறப்பையும் அந்த கேப்பு மஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க, ஏன்னா அப்போ தான் மிஸ் ஆகாமல் இருக்க முடியும். அண்ட் அந்த கோயில்களில் கூட நம்மளை ஸ்பெஷாலிட்டி தர்ஷனில் அலோவ் பண்ணுறப்போ அவங்களுக்கும் பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், வேறு யாரும் அந்த மாதிரி போயிடாமல் பார்த்துக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு சந்திரன் ஸ்தலமான திங்களூர், அதுக்கு தான் அழைச்சிட்டு போனாங்க. ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு இங்கேன்னு கிளம்பி போகிறதுக்கு. ஃபுல்லாக கோயில் பற்றின வரலாறு எல்லாமே இங்கே கைடு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் எல்லா கோயில்களையும் பற்றி தெரிஞ்சிட்டு தான் போனேன், இருந்தாலுமே இவருமே எல்லா கோயில்களை பற்றின டீட்டெயில்ஸும் சொல்கிறாங்க. பஸ்லேயே தட்டில் தட்சிணை போகிறதுக்கு சேஞ்ச் வேணும் அப்படின்னா கொடுக்குறாங்க, 10 ரூபாய் நோட்டாக. நம்ம 100 ரூபாய் கொடுத்தா 10 ரூபாய் நோட்டாக கொடுக்குறாங்க. சந்திரன் ஸ்தலம் கும்பாபிஷேகம் செய்திருப்பாங்க போல இருக்குது, பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது கோயில். திங்களூரில் இருக்கிற சந்திரன் கோயில் மனத்துக்கு காரகனான சந்திரனுக்கு சாப விமோச்சனம் கிடைத்த கோயில். அதனால் இங்கே இருக்கிற சிவபெருமானையும் அம்பாலையும் நாம கும்புறதுனால சந்திரன் சம்மந்தப்பட்ட கிரக தோஷங்கள் நீங்கி அவருடைய காரகத்துவம் எதுவோ அதில் நமக்கு நன்மை ஏற்படும். அவர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் நமக்கு விருத்தியாகும். இங்கே வந்து நம்ம கும்புறதுனால மனம் சம்மந்தப்பட்ட நோய்கள், தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்கும் சந்திரனை கும்புறதுனால. தீபாரதி பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டோம். அடுத்தது ஆலங்குடிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கேருந்து எல்லா கோயில்களுமே ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதனால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லோ பஸ் வருது, அதாவது நான் ஏசி பஸ், கூடவே தான் ஏசி பஸ்ஸும் வருது. ஆல்மோஸ்ட் சேர்ந்து தான் எல்லாருமே தரிசனம் பார்ப்போம், நான் ஏசியில் வந்தாலும் சரி ஏசியில் வந்தாலும் சரி. அந்த பஸ்ஸு பின்னாடி வரும், அவ்வளோதான், சேர்ந்து தான் வந்து பார்ப்போம். எங்கள் பஸ்ஸில் 44 பேர், அந்த பஸ்ஸில் 20 பேர் தான் இருந்தாங்க. ஆழக்கால விஷத்தை தானே உண்டு தேவர்களை காப்பாற்றின ஆபத்சகாயேஸ்வரரை ஆலங்குடியில் சிவபெருமான் இருக்கார். குருஸ்தலம், குரு தட்சிணாமூர்த்திக்கு ரொம்ப விசேஷமாக இங்கே பூஜை செய்கிறாங்க. எனக்கு குருதசை நடக்கிறதுனால மோஸ்ட்லி நிறைய கோயில்களுக்கு தேர்ஸ்டேஸில் போவேன். அண்ட் கிருத்திகா நட்சத்திரமும் அன்றைக்கி சேர்ந்து வந்தது, ஹாலிடேவாகவும் இருந்ததுனால தான் டேட் சூஸ் பண்ணி தான் நான் செலக்ட் பண்ணி புக் பண்ணேன் டிக்கெட் போட்டதே. ஆலங்குடி குருஸ்தலம் நல்ல க்ரௌட் இருந்தது, 100 ரூபாய் தரிசன க்யூ வழியாக தான் அழைச்சிட்டு போனாங்க. எக்ஸ்ட்ராலாம் வாங்குறது கிடையாது, ஸ்பெஷல் க்யூவில் போகிறதுக்கெலாம் எந்த பைசாவும் எக்ஸ்ட்ரா வாங்குறது கிடையாது. ஸோ சீக்கிரமாக போய் எல்லா சன்னிதானத்தையும் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ரொம்ப பெரிய கோயிலும் கிடையாது, ரொம்ப சின்ன கோயிலும் கிடையாது. இது பக்கத்துலேயே அபய வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது, நாங்கள் தனியாக வரும்போது போவோம், பட் இப்போ அந்த மாதிரிலாம் போக முடியாது வேறு எந்த கோயில்களுக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். தட்சிணாமூர்த்தியை உச்சமூர்த்தியாக இந்த கோயிலில் மட்டும்தான் வருஷத்துக்கு அழைச்சிட்டு வருவாங்க வெளியில் ஒரு நாளைக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தருக்கு ஃபஸ்ட்டு 30 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 35 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம பைசா கொடுக்கணும் இதுக்கு, அது இன்க்ளூடட் கிடையாது, ஃபுட் எதுவும் இன்க்ளூடட் கிடையாது. பட் 35 ரூபாய்க்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஒர்த்து, இட்லி பொங்கல் அது அன்லிமிட்டட். பட் அவங்க கொடுத்ததே சாப்பிட முடியல, ஃபுல்லாக இருந்தது. வடை மட்டும் ஆளுக்கு ஒன்று மட்டும்தான், உங்களுக்கு தேவைன்னா நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அங்கே தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி திருநாகேஸ்வரம் வந்துட்டோம். இது திருநாகேஸ்வரம் ராகு பரிகாரஸ்தலம். எல்லா கோயில்களையும் தலை வரலாறு எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த கைடு சொல்லிடுவாங்க. பஸ்ஸில் போகும்போதும் சொல்லுவாங்க, ஒரு ஒரு சன்னதிக்கிட்ட ஏதாவது ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் இருந்தால் அதுவும் சொல்கிறாங்க. திருநாகேஸ்வர கோயிலோட புஷ்கரணி தீர்த்தம் கரெக்டாக ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. 250 ரூபா க்யூ வழி தான் அழைச்சிட்டு போனாங்க, அதுக்கும் சார்ஜ் எதுவும் எக்ஸ்ட்ரா வாங்கலை. சிவபெருமான் தாயார் சன்னதியிலலாம் கூட்டம் இல்லை, ராகு பகவான் சன்னதியில் தான் கூட்டம் இருந்தது. ஸ்பெஷல் க்யூ வழியாக போனதுனால சீக்கிரமாக போயிட்டோம். ராகு சன்னதிக்கு முன்னாடி உட்கார வச்சு சங்கல்பம் பண்ணி சாமி தரிசனம் பார்க்க வச்சாங்க, சூப்பராக இருந்தது, ரொம்ப ஒர்த்தாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா 250 ரூபீஸ் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போனால் அவ்வளோ கிட்டக்க பார்க்க முடியும். மங்கள ராகுவா தன் 2 மனைவியரோட உருவ வடிவத்திலேயே ராகு அமர்ந்த கோலத்தில் திருநாகேஸ்வரத்தில் இருப்பார். அங்கே கும்பிட்டுட்டு சூரியநாராய கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயில் சூரியனார் கோயில், மூலவர் சிவசூரியனா சாயாதேவி உஷாதேவி மனைவியார்களோடு இருக்காங்க. கரெக்டாக சூரியனுக்கு முன்னாடி குரு பகவான் இருப்பாங்க, சூரியனோட அந்த வெப்பத்தை தணிக்கிற மாதிரி குரு பகவான் இருப்பாங்க இந்த கோயிலில். நவக்கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னதி உண்டு. ஒன்ஸ் நம்ம எல்லா சுவாமியும் கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வரக்கூடாது, அகெயின் ரிவர்ஸ் வழியாக போய் மறுபடியும் வெளியில் வரணும். இந்த கோயிலில் அப்படி ஒரு வழக்கம் இருக்குது. தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் இங்கே வந்து கும்பிட்டா போகும் அப்படிம்பாங்க. கவர்மெண்ட் ரிலேட்டட் விஷயம்னா சூரியனை தான் நம்ம கும்பிட்டாகணும். கண்கள் அப்பா சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் சூரியனை கும்பிட்டா நல்லது.
சூரியனார் கோயில். சின்ன கோயில்னால் நவகிரகங்களுக்கும் தனித்தனியாக சன்னதி உண்டு. சீக்கிரமாகவே கும்பிட்டுட்டோம், கூட்டம் இல்லை. சண்டே நல்லா க்ரௌட் இருக்கும், நாங்கள் போனது தேர்ஸ்டேங்கிறதுனால கூட்டம் இல்லை. கோயில் உள்ளே என்ட்ரனால ரைட் சைட் கார்னரில் பிள்ளையார் இருப்பார், அவரை கும்பிட்டுட்டு தான் மற்ற தெய்வங்கள்லாம் கும்பிட போகணும். திருமங்கலக்குடியில் இருக்கிற சூரியனார் கோயில் தரிசனம் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி கஞ்சனூர் போயிட்டோம். சுக்கரனோட ஸ்தலம் அங்கே. அம்பாள் தனி சன்னதியில் இருப்பாங்க, அதுக்கப்புறமா அந்த பக்கமாக அக்னீஸ்வரர் சிவபெருமான் இருப்பாங்க, நடுவில் சுக்கர பகவான் இருப்பார். பழமையான கோயில்கள் அத்தனையுமே பெருசாக நம்ம பூஜை மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, போனால் எல்லா சன்னதியும் பார்த்து கும்பிட்டுட்டு வெளியில் வர்ற மாதிரி தான் இருக்கும். காலையில் டைம்லலாம் அப்படி தான் சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க, எங்கேயும் ஸ்டக் ஆகிடாதீங்க, உங்களால் மற்றவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்க வேண்டியதாக இருக்கும், கரெக்டாக எல்லா சன்னிதானமும் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா டைம் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு. பார்க்காம எங்கேயும் தரத்தரம்லாம் கூட்டிகிட்டு போகலை, ஓரளவுக்கு பொறுமையாக தான் கும்பிட முடிஞ்சுது. திருமணத்துக்கும் சுகபோக விஷயங்களுக்கும் காரணமான சுக்கரனை கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்துட்டோம். செவ்வாய் ஸ்தலம். இந்த தீர்த்தத்தில் நம்ம குளிக்கிறதுனால நமக்கு நோய்கள் எதுவாக இருந்தாலும் போகும். அங்கே அரகன் தனி சன்னதியில் இருப்பாங்க. செம்ம க்ரௌடு வைத்தீஸ்வரன் கோயிலில். எய்தாப்பில் இருக்கிறது தையல் நாயகி அம்பாள், உள்ள மூலவர் சிவபெருமான், வைத்தியநாதன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோயில். ஆக்சுவலாக சிவபெருமானை உள் பிரகாரம் சுற்றி வரும்போது சட்டநாதர் இருப்பார் மேலே. அதுவும் அது எனக்கு எப்படி சொல்கிறதும் கூட எனக்கு தெரியல. அப்படி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா லைட் அடித்து இந்த மாதிரி சீலிங்கில் இருக்கும், பரன் மாதிரி இருக்குது. நம்ம ஊர்லலாம் பரன் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மேலே சட்டநாதர் இருக்கார். மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஜடாயு குண்டம் இருக்குது. நோய்கள், செவ்வாய் தோஷம், கல்யாணம் ஆகிறதுக்கு, போலீஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் நீங்கள் ஜாப் தேடுறீங்க அப்படின்னா கூட வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து கும்பிடலாம். அண்ட் இங்கே ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, 80 ரூபாய் இதுக்கும் நம்ம பே பண்ணணும். சாம்பார் வத்தக்குழம்பு சூப்பராக இருந்துச்சு, ரசமும் நல்லா இருந்தது. மோரோட 80 ருபீஸுக்கு ஒர்த்து, அது நல்லா இருந்தது. ஃபுட்டு நமக்கே அன்லிமிட்டடு தான், பட் அவங்க கொடுக்குறதே சாப்பிட முடியல. பஸ்லேயே பைசா வாங்கிடுவாங்க, டோக்கன் கொடுத்துருவாங்க. ஸோ செவ்வாய் பகவானை கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துருந்தோம், ஏன்னா மற்ற கோயில்கள்லாம் நட சாத்தியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து கிளம்பி, இது கேது ஸ்தலம், ஞானத்துக்கு காரகமான கேது பகவான். மூலவரை பார்க்க முடியல சிவபெருமான், பட் கேதுக்கு பூஜை செய்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி திருவெண்காடு புதன் ஸ்தலம். கோயில்கள் பற்றி சொல்லணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை, பட் ரொம்ப லென்த்தியாக போகும் ஒரு ஒரு கோயிலை பற்றி சொன்னால், ஏன்னா எல்லாமே சிறப்பு வாய்ந்த கோயில்கள். ஸ்வேதாரண்யேஸ்வரர் சிவபெருமான் திருவெண்காடில், புதன் ஸ்தலம் அம்பாள் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரொம்ப பெரிய கோயில், பெரிய 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 கோயில் திருவெண்காடில் இருக்க புதன் ஸ்தலம். இங்கே அகோரமூர்த்தி எங்களுக்காக அந்த கதவை ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி போனப்பெல்லாம் கதவை சாத்தி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. 3 புனித தீர்த்தங்கள் இருக்குது. இங்கேயும் சட்டநாதர் இருக்கார். இது அம்பாள் சன்னதி. ஸோ அங்கே கும்பிட்டுட்டு அடுத்து திருநள்ளாருக்கு போயிட்டோம். ஆக்சுவலாக சீட்டு நல்ல சீட்டாக செலக்ட் பண்ணியிருந்தேன், வேறு சீட்டு கிடைச்சதுனால ஃபுல்லாக எங்களுக்கு வெயில், நல்ல வெயில். நீங்கள் ரெண்டு சைடு இருக்கிற சீட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க, அந்த சைடு வெயிலே வரல. இந்த அனல்னால கொஞ்சம் டயர்டாக இருந்தது, மற்றபடி அத்தனை கோயில்களுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம். கரெக்டாக 5:30 போகணும், பஸ்ஸை விட்டு இறங்கணும், மரகதலிங்கம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு போய் ஃபஸ்ட்டு நம்ம மூலவரை தான் கும்பிடணும். சில பேர் சனீஸ்வரனோடையே ரிட்டர்ன் ஆகிடுறாங்க. மூலவர் தர்பாரண்யேஸ்வரர் கும்பிட்டுட்டு, தாயார் அம்பாளை கும்பிட்டுட்டு மரகதலிங்கத்துக்கு ஒரு நாளைக்கு 5 தடவை அபிஷேகம் செய்வாங்க. அதாவது எப்படின்னா, மரகதலிங்கத்துக்குன்னு தனி சன்னதி இருக்குது, ஒரு இரும்பு லாக்கரில் வச்சுருக்கிறாங்க, கரெக்டாக அந்த அபிஷேக டைமில் எடுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு டைம் இல்லை, பட் ஒரு ஒரு ஸ்டெப்பையும் தாண்டி ஃபஸ்ட்டு ரோவில் போய் உட்காந்துக்கிட்டேன். கிட்ட பார்த்தேன் அந்த மரகதலிங்கத்தை. மரகதலிங்கம் தானாக செய்கிறது கிடையாது, பால் அபிஷேகம் செய்து மறுபடியும் தீர்த்தம் விட்டு வஸ்திரம் சாத்தி பூ வச்சு சந்தனம் வச்சு உடனே எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. ரொம்ப செக்யூர்டாக வச்சுருக்குறாங்க, அந்த பால் அபிஷேகமாக அபிஷேகத்து பாலை கொடுக்குறாங்க. ஸோ அது ரொம்ப பிளஸ்ஃபுல்லாக இருந்தது. அவ்வளோ கிட்ட உட்காந்து மரகதலிங்கத்தை பார்த்தது உத்தரகோசமங்கை நல்லூரில் பார்த்துருக்கோம். அண்ட் அடுத்தது இங்கே பார்த்தோம்,
என்னதான் பரிகார ஸ்தலம்னு சொன்னாலுமே எல்லா கோயில்களுமே மூலவர் சிவன் தான் மெயின், அவரை கும்பிட்டா போதும். அதனால் நான் ஜென்ரலாக பரிகாரத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் நாங்கள் எங்கேயுமே எப்பயுமே பரிகாரம் மாதிரிலாம் எதுவும் செஞ்சது கிடையாது. அவ்வளோதான், அங்கேருந்து கரெக்டாக 7 மணி போல் கிளம்புனாங்க. 8:30 ரயில்வே ஸ்டேஷன் உள்ளேயே இறக்கி விட்டுட்டாங்க. மறுபடியும் ட்ரெயின் பிடிச்சி சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டோம். சூப்பராக இருக்குது இந்த ட்ரிப், வர்த்தாக இருக்குது இந்த ட்ரிப். ஃபுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கணும், 35 ரூபாய் மார்னிங் டிஃபன், 80 ரூபாய் மத்தியானம். நைட்டு அகெயின் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேயே சாப்பிட்டுக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன்லேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது, காஃபி ஷாப் எல்லாம் இருக்குது. உள்ளூர் காரங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும், அவங்களே ஃபஸ்ட்டு ட்ராவல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம வெளியூர்லலாம் இருக்கோம், நம்ம கிரகமாக பார்க்கணும், நம்மளே அரேஞ்ச் பண்ணி போனோம் அப்படின்னா பைசா அதிகமாகும், டைமும் அதிகமாகும். அண்ட் இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எல்லாமே ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் தான். அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது, சேஃபாக இருந்தது, நல்லா இருந்தது. பஸ்ஸும் கண்டிஷன் நல்லா இருக்குது. ஸோ போயிட்டு வாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். 9 கோயில்களுமே பழமை வாய்ந்த பரிகார ஸ்தலங்கள். உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு நடுவுலேயே 2 பேர் இறங்கிட்டாங்க. திருநள்ளாறுலேருந்து நாங்கள் திருக்கடையூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் இறங்கிக்கிட்டாங்க. அந்த மாதிரி கூட நம்ம இன்பிட்வீன் கூட இறங்கி டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம், அங்கே அவர்கிட்ட சொல்லிட்டு போகணும். ஏன்னா அவர் ஆன்சரபிள் நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் ஹெல்ப்பர்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சென்னையில் கூட நவகிரக கோயில்கள் இருக்குது. வைத்தீஸ்வரன் கோயில், திருநாகேஸ்வரம், திங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு 9 கிரகங்களுக்கு உண்டான கோயில்கள் சென்னையிலையும் இருக்குது. இது கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற கோயில். SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் திருப்பதி பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் டெய்லி அப்டேட் ஷேர் பண்ணுறேன். அப்பப்போ இந்த மாதிரி முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.